ரொம்ப நாளா வந்து மினியேச்சர் குக்கிங்க பண்ணாத இருக்கோம். இங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டாச்சு, மினியேச்சரிங் மட்டும் மிஸ் ஆச்சு. சோ அதனால என்ன பண்றோம், இன்னைக்கு மினியேச்சர் குக்கிங் பண்ணலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் களத்துல இறங்கியாச்சு. சோ இங்க பாருங்க, மினியேச்சர்ல இன்னைக்கு ஈவினிங் டைம் வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸே வந்து பண்ணிடலாம். அதுக்கு வந்து நாங்க ரெண்டு ஐட்டம் எடுத்திருக்கோம். இங்க பாருங்க மினியேச்சர் சொல்லிட்டு என்னடா அது இவ்வளவு பெருசா எடுத்து வச்சிருக்கீங்க பாப்பீங்க. நீங்க செய்ய வேண்டிய சட்டியை விட இது பெருசா இருக்குது பேபி. அதையும் இதே கிட்ட வச்சு காட்ட. நான் வந்து காலிஃப்ளவர் 65 வந்து பண்ண போறேன். அத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க? கீரை போண்டா. அத்தை வந்து கீரை போண்டா பண்ண போறாங்களா? அதுவும் டிஃப்ரெண்டா. நானே இப்பதான் வந்து கேள்விப்படுறேன். நான் வந்து பச்சி சுடுறேன், நீங்க பச்சி சுடுங்க அத்தை. நான் வந்து காலிஃப்ளவர் 65 பண்றேன்னு சொன்னேன். அத்தா நான் வந்து எனக்கு புதுசா ஒரு டிஷ் தெரியும் சொல்லிட்டு அவங்க வந்து அதை பண்ண போறாங்க. கோதுமை மாவு வச்சு கீரை போண்டா. முருங்கை போண்டா சூப்பரா. அத்தா கீரை போட்டு கீரை போண்டா. அத்தை பண்றத டேஸ்ட் பண்ணி பாத்தே ஆகணும் நானு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா 65 பண்ண போறேன். சோ ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு டீய போட்டு குடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஈவினிங் டைம். சோ ஃபர்ஸ்ட் நான் இதை கிளீன் பண்றதுக்கு சுடு தண்ணி போட போறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வைக்க போறேன். எனக்கு சீக்கிரம் அடுப்பு எரியவே இல்லையா? நின்னு போச்சா? வெங்காயம் அரி போறேன். இது போதுமா? போதும் பேபி, இதுக்கு மேல போதும். நீ என்னமா பண்ற? வெங்காயம் அரியறம்பா. வெங்காயம் அரியறியா? போதுமாவு. ம், கீரை. ம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரிஞ்சு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அப்புறம் போண்டா செய்ய போற. போண்டா போதுமா மாவு போடுறேன்பா. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றேன். ஆய், நான் காலிஃப்ளவரை போடுறேன். நான் எல்லாத்தையும் மிக்ஸ் தண்ணியில கொதிக்க விட போறேன். லேட் ஆயிடும் போலயே. தண்ணி சுட்டது போதும். நான் காலிஃப்ளவர் போட்டுக்கிறேன் பாரு. வெங்காயம் போடுறேன்பா. இங்க பாரு, வெங்காயம் மாவுல. அத்தை வேகம் எடுத்தாதான் என்னோட சட்டிக்கு வேகமே வருது வேலை. உப்பு போட்டுக்கிறேன். உப்பு, வெங்காயம், உப்பு, சால்ட், பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கட் பண்ணி பச்சை மிளகாய். ஓ, என்ன இவ்வளோ தரம் கட் பண்ற? போதும் போதும், கொஞ்சம் பச்சை மிளகாய். கீரையா நல்லா அலசி வச்சுக்கிறேன். அலசிக்கிறேன் முருங்கைக்கீரை. ஆமாம், முருங்கைக்கீரையும் போட்டுக்கிறேன். என்ன ஊத்தி பேசிக்கோ? சுடுதண்ணி வச்சு காலிஃப்ளவர் சுடுதண்ணில போட்டு முக்கி எடுக்கணுமா? முருங்கைக்கீரை போண்டா நல்லா இருக்குதா? காலிஃப்ளவர் பகுடா நல்லா இருக்குதா? என்னது 65 நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. கோதுமை மாவு வச்சு முருங்கைக்கீரை போண்டா. நீங்களும் செய்யுங்க. நல்ல ஹெல்த்தியான பொருள் முருங்கைக்கீரை, சத்தான பொருள் கோதுமை மாவு.
இப்பதான் பாத்த வைக்கார. ஆமா அவங்க பாத்து வேலையும் நடக்க மாட்டேதான். என்ன இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னோட தண்ணி வந்து சுட்டுருச்சு, காய் நல்லா வெள்ளை எங்க பாருங்க, வெள்ளை கிளீன் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் இதுலயே வந்துருச்சா? சூப்பரா நல்லா நிறம் மாறி அழகா வந்துடுச்சு. சூப்பரா இருக்குப்பா. ஆமா தண்ணி நல்லா சூடாகி நல்லா வந்துடுச்சு. இப்ப என்ன பண்ணோம், நானும் இறக்கி வச்சுட்டு வானல போட்டு வானல எண்ணெயை கொதிக்க வைக்க போறேன். எண்ணெய் சூடாவது கட்டி மின்னல் வேகத்துல இது பண்ணி எடுத்து பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். எவ்வளவு வேகமா பேசு சங்கீதா. பேச்சு மட்டும்தான் எதையாவது ஒண்ணு வேகமா செய்யணும்ல, பேசுறது மட்டுமாவது செய்வோம். ஓட்டே பண்ணலையா? உள்ள மூடிய திறக்காம என்ன பேபி இறக்கிட்ட போல? செத்து போச்சு எல்லாம் போடலாம். ஒரு தண்ணீர் புயலாக வருதே. என்ன அடுப்பு வந்து போச்சு, என்னடா இது, நம்மளே ஒரு வீர பாட்டி அடுப்பு தின்னு போயிடலாம். சீக்கிரமா வேலையாவதுன்னு அடுப்பு எரியுது குசாலத்துல. எரிதத்த எரிதத்த புயல் தத்த கொஞ்ச நேரம் சுடுதண்ணில போட்டு எடுத்த. என்ன செய்தா என்ன காஞ்சி போச்சு, அதுக்குள்ளேவா? ஆமா நல்லா காஞ்சி வச்சிருந்த என்ன சேர்த்துக்கிறேன். இந்த ஐட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐட்டம் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சூப்பர் கீரை போண்டா, முருங்கை கீரை போண்டா, பா வேற லெவல். அம்மானாலே வெசல் தான். ஐய் வாயில குத்திடுவான். இல்லவே நீ ரெகுலரா எல்லாரும் செய்யறது செய்யறா, எங்க அம்மா கொஞ்சம் வித்தியாசமா முருங்கைக்கீரை போண்டா செய்யறாங்க. நாளைக்கு சென்னைக்கு நம்ம போறோம், மறந்துடாத. சரி அப்படியே வந்து என்ன கிடைக்கும் உனக்கு? எதுவும் கிடைக்காது. இப்ப சொல்லு எது நல்லா இருக்கும்? சூப்பரா இருக்கும் காலிஃப்ளவர் பக்கோடா. சொல்லு வழிக்கு வா. போண்டா வெந்துருச்சு, எடுக்க போறோம்பா. போர் நல்லா எண்ணெய் வடிட்டோம். சூப்பரா இருக்குமா போண்டா? எடுத்து
வச்சிருவோம். நாலு போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஆமா நான் ரெண்டாவது போண்டா. ஓ சம ஸ்பீட்ரா டேய் சங்கீதா, ரெண்டாவது போண்டா போடுறேன். அத்தை எல்லாம் போட்டு எடுத்து கட்டி நான் எடுத்துருவேன். மேல மாவு வந்தாலே எனக்கு எடுத்துடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் மொறு மொறுனு தேவையா? பதில் சொல்ல பாயிண்ட் கரெக்டா கேக்குறாங்களே. அது வரும் என்னோட 65 நல்லா மொறு மொறுனு இருக்குமா? இருக்கும். பார்த்தா தெரியலையே என்ன குடிக்கிற, என்ன குடிக்கிற மாதிரி தெரியுது. சாப்பிட்டாதான் தெரியும். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லும் போது யாரு நல்லா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றோம். எல்லாத்தையும் அவ்வளோதான் செஞ்சு முடிச்சிட்டாங்க. சூப்பராக நம்ம போண்டாலாம் பயங்கரமாக செஞ்சு வச்சிருக்கேன். முடிச்சிட்டேன் போண்டாவை. சூப்பராக இருக்குது பார்க்க போண்டா. பகோடா 65 சரி சூப்பராக இருக்கு. நான் பேபியா ரெண்டு பேரும் செஞ்சதை முதல்ல காட்டுங்க. இங்கே பாருங்க நான் செஞ்ச காலிஃப்ளவர் 65 வேற லெவலாக இருக்குது. அம்மா நீ என்ன செஞ்சிருக்க? கீரை போட்டு முருங்கைக்கீரை போண்டா பண்ணியிருக்கேன். கோதுமை மாவுல முருங்கைக்கீரை போண்டா. ஆமா காட்ட. சூப்பரா இருக்குது. ரெண்டதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டான். என்ன பேபி சொல்லட்டும்? யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து சங்கீதா அதே கொடுப்பான். சாப்பிட்டு பாருப்பா. சாப்பிட்டு பார்க்கட்டா, ரெண்டு மூணு எடுத்து சாப்பிட்டு பாரு. கீரை போண்டா நீ என்ன பண்ற? அம்மா நீ சாப்பிட்டு பாருமா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு மீதி வைங்க. ரெண்டுமே சூப்பரா இருக்கா. யாருக்கு ரிசல்ட் சொல்றதுன்னு தெரியலையா? ரெண்டுமே நல்லா இருக்கா? என்னமா எங்க அம்மா மூஞ்ச போறான். என்னமா உன் போண்டா எப்படி இருக்குது? சங்கீதா வின் ஆயிட்டாரு, அதனாலதான் ஓவரா பேசுறாரு. இல்ல அத்தை இது வந்து சூப்பரா இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். நான் உங்களுக்கு இதை வந்து ரெசிபி எப்படி பண்றதுன்னு சமையல் சேனல்ல வந்து செஞ்சு போறேன் பாருங்க. சூப்பரா இருக்கு இது, எல்லாருமே நார்மலா பண்றது. நாம நீ சாப்பிட்டு பாருமா அதை எடுத்து. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு.
பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய். நிறைய மினியேச்சர் குக்கிங் இது மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க எல்லாம் பாருங்க.